வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 25th நவம்பர் ஹிந்தி ரெட்டூரில் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து ரெட்டூரில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார் அலையன்ஸ், அதாவது இந்த ஆர்டிகிளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன். ஸோ அந்த நட்சத்திர கூட்டணின்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க ரஜினிகாந்த்தும் கமலஹாசனும் சேர்ந்து நடத்த போகிற அந்த நட்சத்திர கூட்டணியை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிகிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபில்ம் வேர்ல்ட் ஹேட் ரூம் ஃபார் போத், பட் கமல் அண்ட் ரஜினி ஃபைண்ட் த ஸ்பேஸ் கிராம்ப்ட் இன் பாலிடிக்ஸ். கிராம்ப்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டம் அப்படி, கன்ஃபைன்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதான் அதாவது ரஜினி கமல் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா வந்து இடங்கள் இருக்குது, ஆனால் வந்து அவங்க வந்து இந்த பாலிடிக்ஸ்க்கு உள்ளே வந்து அவங்களோட இடத்த வந்து குறுக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி 40 இயர்ஸ் ஆஃப்டர் பார்ட்டிங் வேஸ் இன் கோலிவுட் இன் பர்சியூட் ஆஃப் இண்டிவிஜுவல் லீட் ரோல்ஸ் அண்ட் ஹையர் ரெமுனரேஷன், சினிமேட்டிக் ஹீரோஸ் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் ஹவ் ஸ்போக்கன் ஆஃப் த பாசிபிலிட்டி ஆஃப் கம்மிங் டுகெதர். அது பர்சியூட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு இலக்கை அடைவதற்கான நோக்கம்னு சொல்லுவோம்ல. அதுதான் ரெமுனரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஊதியம் சம்பளம்னு சொல்லுவோம்ல. அதுதான் அதாவது 40 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கோலிவுட்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அவங்களோட அந்த இலக்கை அடையிறதுக்கு, அதாவது தங்களோட அதிக சம்பளம் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும், இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து 40 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தது மூலிமா வந்து திருப்ப வந்து அந்த கூட்டணியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This time the thespians both in the 60s hope to shake up Tamil Nadu's political scene, which for the first time since independence had no towering personalities. Thespians அப்படினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள்னு சொல்லுவாங்களா, அவங்கள தான் வந்து தெஸ்பியன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இப்போ இந்த நடிகர்கள் ரெண்டு பேரும் வந்து 60 வயசில் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி வச்சு ஒட்டுக்காக சேர்ந்து வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு டவரிங் பர்சனாலிட்டி, அதாவது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வந்து வரல. அதனால் வந்து அந்த இடத்த நிற்பறதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து 60 வயசு ஆகிடுச்சு. ஸோ இவங்க வரது முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் ஹூஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஹஸ் ஸ்டியர்ட் இஸ் பொலிட்டிக் மக்கள் நீதி மையம் லான்ச்ட் இன் February 2018 இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் அண்ட் அசம்பிளி பை போல்ஸ் வித் மார்ஜினல் சக்ஸஸ். அதாவது எதிர்பார்க்காத வந்தவர் தான் வந்து கமல்ஹாசன். ஸோ அவர் வந்து மக்கள் நீதி மையம் வந்து February 2018 லான்ச் பண்ணார். அது இல்லாமல் அவர் வந்து லோக்சபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அசம்பிளி பைபோல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட், ரஜினிகாந்த் ஆஃப்டர் வேசிலேட்டிங் ஃபார் ஓவர் 2 decades ஹஸ் எட் டு டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் ரஜினி மக்கள் மன்றம், ஏ பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆன் இஸ் ஃபேன் கிளப்ஸ், இன் டு த பார்ட்டி தட் ஈ ப்ரப்போசஸ் டு லான்ச் இன் டைம் ஃபார் த 2021 அசம்பிளி எலெக்ஷன். வேசிலேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமான நிலைன்னு சொல்லுவாங்களே. அதுதான் அது கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 20 வருஷமாக வந்து ஒரு தடுமாற்றமான நிலையில் இருந்தார், வரலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து இன்னும் அந்த ரஜினி மக்கள் மன்றம்னு ஆரம்பித்தார், அவங்களோட ஃபேன்ஸ் பேஸை வச்சு ஆரம்பித்த அந்த ரஜினி மக்கள் மன்றம் வந்து இன்னும் வந்து ஒரு இன்னும் வந்து முழு உருவம் பெறலை. அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, இதை வந்து எப்போ வந்து முழுசாக இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2021 எலெக்ஷன் வரும்போது அந்த முழு உருவத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் நோ ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி, ஹாசன் லீனிங் லெஃப்ட் ஆஃப் சென்டர் அண்ட் ரஜினிகாந்த் அட்வர்டிகன் எஸ் எட் அன்டிஃபைன்ட் ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ். அதாவது அஃபினிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சாரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஐடியாவில் வந்து எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து அவர் வந்து வேறு ஒரு ஐடியாலஜியில் இருக்கார், ஆனால் வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த ஒரு இன்னும் விளக்க முடியாத அந்த அரசியல் ஆன்மீக அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. பட் தே நவ் சீம் ஓப்பன் டு அன் அலையன்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் த நீட் அரைஸ். ஸோ ஆனால் அப்படி வேற்றுமையில் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கூட்டணியை வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு மக்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமைகள் வந்து இல்லாமல் வேற்றுமைகள் நிறையா இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கோங்கிற முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஷேர்டு பிலீஃப் அப்பேரண்ட்லி இஸ் தட் தேர் கம்பீட்டன்ட் டு ஃபில் த பொலிட்டிக்கல் வாக்கியூம் பிகாஸ் ஆஃப் தேர் கன்சிடரபிள் ஸ்க்ரீன் சரிஷ்மா. கம்பீட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா, தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் சரிஸ்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசீகரம்னு சொல்லுவாங்களா. அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம், அதாவது இந்த அரசியலில் வந்து அந்த வெற்றி இடத்தை நிரப்புறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆன்ஸ்க்ரீன், அதாவது அந்த திரையில் வந்து அவங்களோட வசீகரம் இருக்கிறதுனால அந்த அரசியல் வெற்றி இடத்தையும் தங்களால் நிரப்ப முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டீட் கோலிவுட் ஹாஸ் ஆயில்டு த வீல்ஸ் ஆஃப் டிராவிடியன் பாலிடிக்ஸ் ஃபார் ஓவர் 50 இயர்ஸ், பட் த கிரீஸ் இஸ் கம்மிங் ஆஃப். அதாவது இப்போ அதான் அந்த டிராவிடியன் பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து கோலிவுட் வந்து கிட்டத்தட்ட வந்து 50 வருஷமாக வந்து அந்த திராவிட அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இப்போ அந்த இப்போ வண்டியில் பெட்ரோல்லாம் நின்றுரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆயில் இல்லைன்னா, ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஆயில் வந்து இப்போ வந்து முடிஞ்சு போச்சு திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வர்ஷிப் ஹேஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் சக்ஸஸ். Science and ideological connect and craving for change accompanied by a surplus of political trust in the change agent. அது சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் போதாது, அது மட்டும் ஒரே காரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது நடிகர்களை வந்து போட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து அது மட்டுமே வந்து எலெக்ஷனில் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெறதுக்கு வந்து முடியாது. அதுவும் இல்லாமல் நிறையா வந்து மக்கள் வந்து அந்த சேஞ்ச், அதாவது மாற்றங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாற்றத்தையும் வந்து அந்த அரசியலில் அந்த நம்பகத்தன்மையும் வந்து கொடுத்தா தான் வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து அரசியலில் வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் டிப்ரிசியேஷன் ஆஃப் ஆக்டர் அண்ட் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஃபவுண்டர் விஜயகாந்த் இஸ் அன் எக்ஸாம்பிள். டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு டெப்ரிசியேஷன் அப்படின்னா தேய்மானம், அதாவது மதிப்பு டைம் ஆக ஆக அந்த வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான் அதாவது பொலிட்டிக்கல் லீடர் அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஃபவுண்டர் விஜயகாந்த் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து போக போக வந்து அவரோட மதிப்பு குறைஞ்சது வந்து இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இன் அண்டர் 2 இயர்ஸ் ஆஃப் டிக்ளேரிங் தட் ஹி வுட் ஃபீல்ட் கேண்டிடேட்ஸ் இன் ஆல் 234 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ், ரஜினிகாந்த் இஸ் திக்கிங் ஆஃப் அலைனிங் வித் இஸ் ஃபெல்லோ டிராவலர், இட் இஸ் பெர்ஹாப்ஸ் த ரியலைசேஷன் தட் எலக்ட்ரேட் கெனாட் பி ஸ்வேட் பை ஹிஸ் ஸ்டார் பவர் அலோன். அதாவது ஸ்வேட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான் அதாவது ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தார், அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எலெக்ஷனில் 234 சீட்லேயும் வந்து நாங்கள் வந்து போட்டிடுவோம், கூட்டணி வச்சு கமல் கூட கூட்டணி வச்சு போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்ன, எதனால் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டார், அவர் வந்து அவர் ஒரு முடிவு கொண்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அந்த நட்சத்திர அந்தஸ்தை மட்டும் வச்சு அதை மட்டும் ஒரு கட்டுப்பாடாக வச்சு வந்து அரசியல் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு நடக்காத காரியம். அதனால் வந்து கமல் கூட ஒரு கூட்டணி வச்சு மக்களோட அந்த நம்பிக்கையை பெற்று தான் வந்து அரசியலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து அவர் உணர்ந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் ப்ரொஜெக்டட் ஹிம்செல்ஃப் ஆஸ் த ஹார்பிங்கர் ஆஃப் சேன், எட் போல்டு ஒன்லி 3.8% ஆஃப் ஓட், பிலோ 3.9% ஆஃப் நாம் தமிழர் கட்சி ஃபவுண்டட் பை சீமான் எ ஃபிலிம் டைரக்டர். ஹார்பிங்கர் ஆஃப் ஹோப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பின்னாடி வரப்போத முன்னாடியே யூகிச்சு மக்களுக்கு வந்து சொல்கிறவங்கள தான் வந்து ஹார்பிங்கர் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து கமல்ஹாசன் வந்து தன்னை வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மக்களோட பின்னாடி வரப்போகிற கஷ்டத்தெல்லாம் வந்து இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை வகுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுனால அவரை வந்து தன்னைத்தானே வந்து அந்த ஹார்பிங்கர் ஆஃப் ஹோப்பாக அவர் வந்து மாற்றத்துக்கான ஒரு வழிகாட்டியாக வந்து நினச்சிக்கிறாரு. இருந்தாலும் வந்து போன எலெக்ஷனில் வந்து அவர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 3.8% ஓட்டு தான் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கட்சி வந்து 3.9% வந்து கமலோட அதிகமாக வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் எம்என்எம் கேம் 3rd in 11 seats, ஒன்லி இன் 4 of the 36 seats, இட் கண்டஸ்டட் டிட் இட் செக்யூர் அ ஓட் ஷேர் அபவுட் 10%. அதாவது எம்என்எம் வந்து போட்டிட்டு இதில் வந்து 3rd இடமாக வந்து 11 சீட்டில் தான் வந்திருக்கு. மீதி அந்த 36 சீட்டில் வந்து வெறும் 4 வந்து மினிமம் ஓட்டான 10% கூட வாங்கவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மெனி ரூரல் சீட் இட்ஸ் ஓட் ஷேர் வாஸ் லெஸ் தேன் 2%, இண்டிகேட்டிங் தட் த யூனிவர்சல் ஷேர் ஹேஸ் அ லாங் வே டு கோ பிஃபோர் இமர்ஜஸ் அ கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் டு த 2 மேஜர் திராவிடின் பார்ட்டிஸ் டெஸ்பைட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா. அதாவது நிறைய அந்த கிராமப்புறங்களில் வந்து அவர் வெறும் வந்து 2% கம்மியாக தான் வந்து வாக்கு எண்ணிக்கை வாங்கியிருக்காரு. இது வந்து அந்த உலக நாயகன் சொல்கிற யூனிவர்சல் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நிறையா வந்து அவர் வந்து
போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அந்த திராவிடன் பார்ட்டிஸில் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே கருணாநிதி ஜெயலலிதா இல்லைனாலும் இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நம்பிக்கையை பெறது போக வேண்டிய தூரம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் வித் இஸ் டெமிகாட் ஸ்டேட்டஸ் மே இவோக் மோர் பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் தேன் கமல்ஹாசன் அண்ட் ஹி ஹோப்ஸ் தே கேன் டிஸ்டர்ப் த கால்குலஸ் ஆஃப் த எலக்டோரல் பேட்டில் ஃபீட் டுகெதர். இவோக் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே தான். அதாவது ரஜினிகாந்த் வந்து அந்த கடவுளோட மறு அவதாரமாக வந்து மக்களை அவரை பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் அரசியலில் வந்து தங்களோட நிலைப்பாட்டை வந்து வரவழைக்கலாம், மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கையை வரவழைக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து கமல்ஹாசன் கூட ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை வந்து இது பண்ணி இந்த அரசியலில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நந்த்லெஸ் ஹீ மஸ்ட் பி காக்னிசன்ட் தட் ஹிஸ் ஆஸ்பிரேஷன் டு லான்ச் அ பார்ட்டி மந்த்ஸ் பிஃபோர் த போல்ஸ் அண்ட் கெட் கேட்டபுல்டட் டு த சீஃப் மினிஸ்டர் த்ரோன் லைக் ஆந்திர பிரதேஷ் என்டி ராமாராவ் டிட் மேபி எ பைப் ட்ரீம் அட் திஸ் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இன் தமிழ் பாலிடிக்ஸ். அதாவது காக்னிசன்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவுக்கு அறிவோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதான். கேட்டபுல்ட் அப்படின்னா ஒரு அதிவேகத்தில் எறியறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். அதாவது அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து அந்த ஒரு அந்த அறிவு இருக்கும், அந்த விழிப்புணர்வு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இது தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் டைரெக்டாக வந்து அந்த சிஎம் பதவிக்கு போயிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அவருக்கு இருக்குது. டைரெக்டாக வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இது வந்து டைரெக்டாக அப்படி போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் என்டி ராமா போனார். ஆனால் வந்து அப்படி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து நடக்கிறது வந்து ஒரு முடியாத காரியமாக இருக்குது. அது அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அந்த ஒரு அறிவு வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் ஆன் த சில்வர் ஸ்க்ரீன் பட் ஆர் ரேர் இன் அ காம்ப்ளெக்ஸ் டெமோக்ரஸி. ஸோ இந்த மாதிரி வந்து அதிசயங்கள் வந்து நடக்கும், ஆனால் வந்து வெறும் திரையில் மட்டும்தான் நடக்கும். நிஜத்தில் வந்து அந்த மாதிரி நடக்கிறது வந்து அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஜனநாயகம், கஷ்டமான அந்த ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க நம்மளோட நாட்டை. ஸோ இந்த மாதிரி ஜனநாயகத்தில் நடக்கிறது வந்து ஒரு நடக்காத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் ஆர்டிக்கல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க, அதில் வேர்ட்ஸ் வித் தமிழ் மொழியோட இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நன்றி.